ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா எந்தெந்த டீம் எந்தெந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸை ப்ரைமரி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சைடில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஹார்ஸ் கால் அப்படின்னா அது மிச்சல் மார்ஷா வார்னரா அப்படிங்கிற ஹார்ஸ் காலை தான் எடுக்கணும். ஸோ என்னோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வார்னரை தான் சூஸ் பண்ணுவேன். பட் நிறைய ரிப்போர்ட்ஸ் அந்த இடத்துல மிச்சல் மார்ஷையும் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்த இடத்துல வந்து நான் மிச்சல் மார்ஷை வந்து வச்சுருக்கேன். பட் என்னுடைய பர்சனல் கால் எடுக்கணும் அப்படின்னா மிச்சல் மார்ஷ், வார்னர், இவங்க ரெண்டு பேர்த்து யாராவது ஒருத்தரை தான் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்ததுன்னா நான் வந்துட்டு வார்னரை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஷாய் ஹோப் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி புரூக், ஸோ ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு, குல்புதீன் நைப், ஆண்ட்ரிச் நாட்ஜி, ஜெய் ரிச்சர்ட்ஸன், அதுக்கப்புறம் லிசார்ட் வில்லியம்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு உள்ள ரெஜை நாக போகிற பிளேயர் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மிச்சல் மார்ஷ், வார்னர் இவங்க ரெண்டு பேர் கிடையில தான் ஒரு மிகப்பெரிய போட்டி அப்படிங்கிறது போகுமே தவிர, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் அவரை வந்து ஒரு பெரிய லெவலில் மெகா ஆக்ஷனுக்கு 10 கோடி 15 கோடிக்கெலாம் ஆக்ஷனில் வாங்குறதுக்கெலாம் ஆள் கிடையாது. அதனால் அவரை நம்ம வந்துட்டு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவர்சீஸில் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய ரஷித் கான ரீட்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரியான பிளேயர் அந்த இடத்துல யாரும் கிடையாது. மில்லரை கன்சிடரேஷனுக்குள்ள வச்சதுனால மேத்யூ வேட், கேன் வில்லியம்சன், அஸ்மலா ஒமர் ஜாய், ஷர்ஜான் ஜான்சன், நூர் அகமத், ஜோஸ்வா லிட்டில் எல்லாத்தையுமே ரிட்டன்ஷன் லிஸ்ட்லேருந்து வெளியெடுத்து ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ மேத்யூ வேடை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பேக் வந்துட்டு கொடுத்த ஒரு டீம்னா குஜராத் டைட்டன்ஸ் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அஸ்மதுல்லா ஒமர் ஜாய் நல்ல ஒரு ஆல்ரவுண்டராக இருந்தாலும், ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இஷ்யூஸ் அவருக்கு இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு பிசிசிஐயோட அந்த ரூல் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளேயும் அவர் வரல. ஸ்பென்சர் ஜான்சன், நூர் அகமத், ஜோஸ்வா லிட்டில் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸை வாங்கி குஜராத் டைட்டன்ஸ் ஒரு நல்ல ஒரு ஓவர்சீஸோட காம்போ அப்படிங்கிறதையும் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஒரு மெகா ஆக்ஷன்லையும் கண்டிப்பாக இவங்களுக்கு பேரலான நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பையை அவங்க எடுக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ அதை கண்டிப்பாக வந்து அந்த முயற்சி அவங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். ஓவர்சீஸ் இதுக்கப்புறம் குஜராத் டைட்டன்ஸ் அவங்களை பார்க்கறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டீம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஸோ சுனில் நாராயண், ஆண்ட்ரே ரசல் இவங்களை வந்துட்டு நான் ரிட்டன்ஷனுக்குள்ள வச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிலிப் சால்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைன் ஆனாலும் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. பட் அதுக்குன்னு ஃபிலிப் சால்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படியாவது திருப்பி எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னுடைய ஒரு மைண்டில் இருக்குது. ஏன்னா அவங்க முடிவு பண்ணாங்கன்னா அதை முடிச்சிருவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்கை வாங்கினது தான். ஸோ அவங்க முடிவு பண்ணிட்டு போனாங்க, கட்டசி வரைக்கும் வெயிட் பண்ணி ஸ்டார்க் எடுத்தாங்க. ஸோ அதனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்கோட அவைலபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக அவர் ரிலீஸ் பண்ணுவாங்க. குர்பாஸ், ஷெஃபேன் ருதர்ஃபோர்ட், சமீரா இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக கேகேஆரோட ரிலீஸ் லிஸ்ட்டில் இருப்பாங்க ப்ரைமரி சைடில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிலீசஸ் அண்ட் ரிட்டென்ஷன் அப்படிங்கிறத பொறுத்தும், அவங்க வாங்க போகிற பிளேயர்ஸ் அப்படிங்கிறத பொறுத்தும் பார்க்கும்போது, ஏன்னா ஃபிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து உள்ளே வந்திருந்தாலும் தலைவன் மேட்ச் ஒன்லேருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து 50 அப்படிங்கிறதெல்லாம் போட்டு அசத்தி இருந்தார். ஸோ அந்த லெவல் ஆஃப் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கேகேஆர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் கொடுத்தாரு. அதனால் அவரை மறுபடியும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேகேஆருக்கு தான் ஓவர்சீஸில் வந்து நிறையா ஒர்க் வந்ததுக்கான வேலைகளும் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கடுத்த டீம் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ். எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் ஆஸ்டான் டர்னர், கைல் மேயஸ், டேவிட் வில்லி, சமார் ஜோசப், மேட் ஹென்றி, நவீன் உலக் இவங்கெல்லாம் வந்து அந்த ரிலீசஸ் லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ மார்க்கஸ் டோனிஸாக அந்த இடத்துல வந்து நான் உள்ளே வச்சுருக்கேன். ஸோ குவினாண்டிக்காக திருப்பி அவங்க எடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அவரையும் நான் உள்ளே வச்சுருக்கேன். ஏன்னா அவருக்கு வந்து இப்போ தான் 31 அப்படிங்கிற அந்த ஒரு ஏஜ். அவர் என்ன தான் T20 இன்டர்நேஷ்னல் சைட்லேருந்து சவுத் அவரை வந்து ஒதுக்கியிருந்தாலும், இன்டர்நேஷ்னலில் வந்து அவர் ஒதுங்கியிருந்தாலும், அவரை ஒதுக்கப்பட்டிருந்தாலும், ஓவர்சீஸ் T20 லீக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, ஸோ நம்மளுடைய குவினாண்டிக்காக்கு ஒரு மனஸ்டர் மாதிரியான பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுப்பாரு. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து நான் குவினாண்டிக்காக்க இது வந்து ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது கிடையாது, திருப்பி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஓப்பனிங் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஒரு இடம் நல்லாவே செட் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் வந்துட்டு அந்த செட்டான ஒரு இடத்துல போயிட்டு அவங்க வேறு எதுவும் வந்துட்டு அந்த ஆளை வந்து எடுத்து ஏதோ பண்ண மாட்டாங்க. அதனால் இருக்கிற காம்பினேஷன் அப்படியே வந்து போகணுங்கிறதுக்காகவும் இந்த ஒரு முயற்சி அவங்க பண்ணுவாங்க. ஸோ ப்ரைமரி ரிட்டன்ஷன் அப்படிங்கிறதுல அவங்களை வச்சுட்டு ரிலீஸஸ் பார்த்தா ஆஸ்டன் டர்னர், கைல் மேயர்ஸ் இவங்கெல்லாம் பெருசாக அண்டர் யூட்டிலிஸ்ட்டில் தான் இருந்த பிளேயர்ஸ். அதனால் அவங்க ரிலீஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த நேரத்தில் டீவல் ப்ரிவிஸ், முகமது நபி, ரொமாரியோ ஷெஃபர்ட், ஜெரால்ட் கோட்ஸே, குவின்ன மக்காப்பா, லூக் கூட், ஸோ துஷாரா அண்ட் மதுஷனக்கா, இது வந்துட்டு அந்த ரிப்போர்ட் சஜஸ்ட் பண்ண ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா துஷாரா, அதுக்கப்புறம் ஜெராக் கோயிட்ஸே, திரிஷான் மதுஷனக்கா, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த 3 பிளேயர்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு பேஸுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு நமக்கு ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இந்த 3 பேர்த்தில் கண்டிப்பாக ஒருத்தரை நம்ம திருப்பி எடுத்தே ஆகணும். ஸோ இல்லை எல்லாருமே நுவான் துஷாரா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு இதில் வந்து ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுலாம் இல்லை. 3 பேர்த்தில் யார் வந்தாலுமே நல்ல ஒரு யூட்டிலைசேஷனாக இருக்கும் மும்பைக்கு, இவங்கள தான் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை.
ஏன்னா துஷாராவும் வந்து பெருசாக பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை ஒரு மலிங்கா மாதிரி சைடில் ரெப்ளிகேட் பண்ணி கொடுக்கல. அதனால் அது வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணும்போது ஓவர்சீஸ் சைடில் கண்டிப்பாக பேஸ் அட்டாக்குக்கும் நல்ல ஒரு தரமான ஆல்ரவுண்டருக்கும் ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே ஸோ அவங்களுடைய ஓவர்சீஸ் அட்டாக் அப்படிங்கிறது செமையாக இருக்கும். ஏன்னா அப்படி தான் அவங்களுடைய ஓவர்சீஸ் அடை அப்படிங்கிறதே வந்துட்டு அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி ஒர்க் பண்ணாங்களே போதும், மும்பை இந்தியன்ஸ் ஸ்ட்ராங் ஸ்குவாட் எடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ். ஸோ பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜானி பாரிஸ்ட்ரோ, ரைலே ருசோ, கிறிஸ் வோக்ஸ், சாம் கரன், சிக்கந்தர் ரிஷா, நேத்தன் எலிஸ் இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ ஜானி பாரிஸ்ட்ரோ பொறுத்த வரைக்கும் ஸோ லாஸ்ட் ஐபிஎல்லோட கிளைமேக்ஸ் டைமில் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்தாலும் தொடர்ந்து வந்து லாஸ்ட் டூ சீசன்ஸாக ஒரு டவுன் த ஆர்டர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத அவர் கொடுத்துருந்தாரு. ரைலர் ரிசர்வும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தார். பட் ஆனால் வந்துட்டு இந்த இடத்துல பஞ்சாப் கிங்ஸ் பிசிசிஐ கிட்ட ஜீரோ ரிட்டன்ஷன்ஸ் அப்படிங்கிறத தான் வந்துட்டு கோட் பண்ணியிருக்காங்க. ஈவன் அந்த இடத்துல வந்து சாம் கரனை கூட அவங்க வந்து ரீடைன் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே வைக்கல. ஜிதேஷ் சர்மா வந்துட்டு அந்த இடத்துல பேக்கப் கேப்டனாக இருந்தார். தவான் இந்த மாதிரி எத்தனை லீடர்ஷிப் அப்படிங்கிறது அவங்க சைடில் இருந்துமே அவங்க யாரையுமே வந்துட்டு ரிட்டன்ஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன்னா இப்போ கரண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது சிக்கந்தர் ராசா கூட செம ஃபார்மில் தான் இருக்கார். அதனால் அவங்க ரீட்டைன் பண்ணலான்னா எல்லா பிளேயர்ஸையும் எப்படி வேணாலும் வச்சு ரீட்டைன் பண்ணலாம். பட் அவங்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது ஜீரோ டென்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக தான் இருந்தது. ஸோ கண்டிப்பாக பஞ்சாப் கிங்ஸ் கொஞ்சம் அதை வந்து யோசிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் பிரைமரி ரிலீசஸில் ஸோ இனோவசிஷ் அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது நான்ட்ரி பர்கர், கேசவ் மகாராஜ், டைல் கேட்மோர், ரோவன் போவர், டொனோவன் ஃபெரீரா அண்ட் சிம்ரன் நெட்மேயர் இருப்பாங்க. ஸோ ஐபிஎல் 2024 ஸ்டார்டிங்கில் இந்த டீமெல்லாம் எவன்டா தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருந்தாங்க. தோல்வியே பார்க்காத ஒரு டீம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சாறு மேட்சில் இருந்த ஒரு டீம், இதுதான் ஃபைனல் போகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லெவலில் இருந்த ஒரு டீம் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ். பட் ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ்க்கு கூட அவங்களால வந்துட்டு தகுதி பெற முடியாத சுச்சுவேஷனில் அவங்க வந்து பிளே ஆஃப்ஸே தோற்று வெளியேறினாங்க. ஏன்னா அடுத்தடுத்து வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல்ல சொதப்பினது அப்படிங்கிறது ராஜஸ்தானுக்கு கடைசி ரெண்டு வருஷமாகவே இப்படி தான் நடந்துட்டுருக்கு. இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் ஐபிஎல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் ஃபைன் பண்ணி பெர்ஃபெக்டான ஒரு லெவன் வச்சு சூப்பராக ஆரம்பித்து ஸோ தொடர்ந்து வின் பண்ணிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் போது தொடர்ந்து தோற்று வெளியே போயிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களுடைய ஓவர்சீஸ் சாய்ஸஸும் நிறைய மாறணும். ஏன்னா பெருசாக இவங்களை எடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்க வந்து பெருசாக இவரை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கிடையாது. யார் வேணாலும் மாற்றி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டீம் சன்ரைஸ் ஹைதராபாத். ஸோ ஐபிஎல் 2024 ரன்னர் அப்ஸ். ஸோ எஸ்ஆர்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களோட சைடில் கிளென் ஃபிலிப்ஸ், மார்க்கோ ஜென்ஜான், வனிடோஸ் ரங்கா இவங்க மூணு பேரும் பிரைமரி ரிட்டன்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ரிட்டன்ஷன்லேருந்து வெளியே வந்து ஸோ ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது. ஏன்னா கிளென் ஃபிலிப்ஸை அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணவே கிடையாது. ஸோ மார்க்கோ ஜென்ஜானை கூட யூஸ் பண்ணாங்க, வனிடோஸ் ரங்கா அவைலபிளே இல்லை. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது இவங்க மூணு பேர்த்துக்குமே ஒரு மிகப்பெரிய பிக் அமௌண்ட் அப்படிங்கிறது. ப்ரீவியஸ் ஆப்ஷனை விட இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக நல்லா தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து யோசனை பொறுத்த வரைக்கும் சேம் இதே கைண்ட் ஆஃப் ஒரு மெகா ஆப்ஷன் தான் ஆர்சிபி அவரை 1,5,000,000 வாங்கினாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர், இன்ஜுரி அப்படிங்கிறது இப்போ ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ அந்த 1,5,000,000 கிடைக்காது, அது காரணம் அவருடைய இன்ஜுரி அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் தான். ஸோ பட் ஆனால் லாஸ்ட் ஆப்ஷனை விட கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு அமௌண்ட் இவங்க மூணு பேத்துக்குமே கிடைக்கும். மார்க்கோ ஜென்ஜாலும் நல்ல ஒரு தரமான பிளேயர். ஸோ அவருடைய அந்த ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸாக அவருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்கும். ப்ளஸ் கிளென் ஃபிலிப்ஸோட அந்த ஒரு 7th பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல ஒரு சைடில் தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களுடைய ஓவர்சீஸில் ஆல்மோஸ்ட் வந்துட்டு அந்த ஓவர்சீஸ் படையே ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. சாண்ட்னர் ரொம்ப வருஷமாக உள்ளே வச்சிட்டாங்க, பெருசாக வாய்ப்பு கிடைக்கல, கண்டிப்பாக அவர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மொயின் அலி, ரச்சின் ரவீந்திரா, டிரால் மிச்சல் இவங்க மூணு பேர்த்தையும் மாறி மாறி வந்து அவங்க யூஸ் பண்ணிருந்தாங்க. பட் மூணு பேர்த்துமே ஒரு பெரிய லெவல் ஆஃப் இம்பாக்ட் அப்படிங்கிறது கிடைக்கல. பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு அந்த இடத்துல அவங்க 17 மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வேறு யாரையுமே ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. தீக்ஷானா, முஸ்தாஃபிசூர் ரஹ்மான் இவங்க எல்லாருமே ரிலீஸ் ஆயிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல மூணு பிளேயர் அப்படின்னா ஆல்ரெடி ஜடேஜா, எம்எஸ் டோனி, ஸோ அதே நேரம் ருத்ராஜ் கைக்கோத் இதுலேயே முடிஞ்சு ஒரு ஆர்டிஎம் அதை 17 பண்ண முடியும். ப்ளஸ் எம்எஸ் டோனி இல்லை அப்படின்னாலும் சிவம் தூபேக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. பட் எப்படி பார்த்தாலும் 17 சிஎஸ்கேல ஸ்டே பண்ணுவார். ஸோ அதனால் வந்துட்டு 17 நான் இந்த இடத்துல வந்துட்டு வைக்கிறேன், அவரை வந்து ரிலீஸ் லிஸ்ட்லாம் கொண்டு வர முடியாது. மற்றபடி எல்லாருமே என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலும் ஓவர்சீஸ் பிளேயர்ஸில் அவங்க வெளியேறி திருப்பி வேணால் சிஎஸ்கே பிட் பண்ணி உள்ள வரலாமே தவிர
ரிட்டன்ஷன் அண்ட் ஆர்டிஎம் மூலியமாக உள்ள வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டீம் ஆர்சிபி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இடத்துல ஃபாஃப் டூ பிளஸஸோட கேப்டன்சி அப்படிங்கிறத பற்றி ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்தது. அவர் கண்டிப்பாக ஐபிஎல் 2025 ஐபிஎல் ஆடுவார் அப்படின்னு. ஸோ அவர் ஆர்சிபியோட கேப்டனாக இருப்பார். ஸோ அப்படி பார்க்கும்போது கேமரூன் கிரீன், கிளென் மேக்ஸ்வெல் ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகி தான் ஆகணும். ப்ளஸ் அந்த இடத்துல வந்துட்டு வில் ஜாக்ஸ், அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. ஓவர்சீஸில் நாங்கள் வில் ஜாக்ஸை ரீட்டைன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு ஆர்டிஎம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா, ஸோ அந்த இடத்துல வில் ஜாக்ஸை பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு பேருமே ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ அதே நேரம் அல்சாரி ஜோசப், லாக்கி ஃபர்குசான், டாம் குரன் அண்ட் ரீஸ்டாப்லி இவங்கெல்லாம் பவுலிங் சைடில் வந்துட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் கிளென் மேக்ஸ்வெலுக்கு கண்டிப்பாக கழுத்து மேலே கத்தி தங்கிட்டு இருந்தால் சொல்லணும். ஏன்னா ஐபிஎல்லோட அந்த ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது வரதுக்கு முன்னாடி கிளென் மேக்ஸ்வெல் ஒரு நல்ல ஃபார்மை காமிச்சே ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கன்சிடரேஷன் அப்படிங்கிறதுக்குள்ளையாவது அவர் வருவார், இல்லைனா வரமாட்டார். ஸோ இவங்க தான் வந்துட்டு ஓவர்சீடோ ரிலீசஸ் பிளேயர்ஸ். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.